பத்தி நம்ம பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து எல்லோவாக இருக்குது, அப்படின்னா என்ன ஏன் அந்த கலரில் இருக்குது? கொஞ்சம் ரெகுலராக தண்ணி மாற்றணும், அந்த ஒரு கொடுத்துட்டோன்னா நம்ம கவலையே பட தேவையில்ல. ஆக்சிஜன் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் என்ஆர்பி அன்பன். நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வந்து பீட்டா ஃபிஷ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பீட்டா ஃபிஷ்னாலே வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சது 2-3 ஃபிஷ் இருக்கும். பட் நம்ம இப்போ பார்க்க போது நிறைய எக்ஸாட்டிக் பீட்டா ஃபிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கே வந்து ஃபஸ்ட் டைம், நானே வந்து பார்க்க போகிறேன். நிறையா இருக்குது, அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்று காட்டுறேன். இவங்க ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருக்காங்க. என்ன பேஜ் பார்த்தீங்கன்னா பீட்டா கிரேஸ் அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் ஸ்ட்ரெயிட்டாக வந்தும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதோட ஃபுல் டீடெயில் வந்து நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம ப்ரோ வந்து ஜஸ்ட் ஒரு ஹாபியாக தான் பண்ண ஆரம்பித்தது, ஆனால் இங்கே நிறையா இருக்குது. அப்படி குட்டி குட்டி சேல்ஸும் பண்ணுறனாரு. அது எல்லாத்தையும் ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்க போது, ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டேன் டமால் ஒரு ஐடியா அடிங்க. இப்போ வீடியோ உள்ள போகலாம். நம்ம ப்ரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது எல்லாமே மெயின்டைன் பண்ணி நிறையா வளர்த்துட்ருக்காரு, நிறைய இம்போர்ட்டும் பண்ணிட்டுருக்காரு. நான் அவரை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரெஸ்ட் கேட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டீட்டும் அவர்கிட்ட கேட்போம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள், நீங்கள் என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள். நம்ம சின்னதாக ஹாபியிஸ்டாக தான் ஆரம்பித்தது. நம்ம சின்ன வயசுலேருந்து பண்ணது பீட்டாஸ்லாம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 இயர்ஸாக வந்து சேல்ஸ் ப்ரீட் பண்ணி சேல் பண்ணுறது பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் இப்போ இம்போர்ட் பண்ணியும் சேல் பண்ணிகிட்ருக்கேன். அது நல்லா போயிட்டுருக்கு. எனக்கு வந்து மெயினாக வந்து காத ஃபிஷஸ்லாம் இங்கே வந்து எல்லாருக்கும் காமிக்கணும், இங்கே அங்கேருந்து வாங்க டைரெக்டாக முடியாதவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்டில் எடுத்து பண்ணுறது. நார்மலாக வந்து பீட்டா ஃபிஷ்னாலே வந்து இந்த ஹாஃப் மூணு இது சிங்கிள் மூணுலாம் சொல்கிறாங்க. அது இல்லாமல் உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் வந்து ஆஃப் மூன் கேட்டகரியும் நான் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து ப்ளக்கார்ட் கேட்டகரின்னு ஒன்று இருக்குது. ஆஃப் ப்ளக்கார்ட் ஒன்று, ஆஃப் மூன் கேட்டகரி இதுதான். ப்ளஸ் டபுள் டெயில்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மூணுத்துலேயும் வந்து யூனிக்கான ஃபிஷ் வெரைட்டிஸ் வந்து எடுத்து பண்ணணும், அதுதான் எனக்கு ஆசை. கேலக்ஸி, அப்புறம் நீமோ, அப்புறம் கேண்டி, மல்டி கலர். இப்போ நியூ ஸ்ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா அயன்மேன் சீரீஸ்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அயன்மேன் சீரீஸ், ஆமாம். அது பேர் பேர்லாம் சொல்கிறீங்க. அது வந்து ஒரு நேம் கொடுத்துருக்காங்க அந்த ஃபிஷ்ஷுக்கு, அந்த கலருக்கு பேஸ் பண்ணி. இப்போ ஹெல் பாய்னு ஒரு பேர் இருக்குது, அது வந்து மூவி பேஸ் பண்ணி தான் கொடுத்தாங்க. அப்புறம் நீமோன்றது வந்து மூவி பேஸ் பண்ணி தான் கொடுத்தாங்க. இப்போ வந்து அயன்மேன்னு ஒரு சீரீஸ் வந்து அந்த மூவி இதில் இருக்க அந்த அயன்மேன் சூட் வந்து அந்த கலர் பேஸ் பண்ணி அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்திருக்கிறதுனால அதுக்கு பேர் அயன்மேன். ஸோ அந்த காப்பர் கேலக்ஸின்னு சொல்லுவாங்க, அது ரெட் காப்பர் இல்லைன்னா நீமோ காப்பர். இது தான் வந்து அயன்மேன் சீரீஸ்னு சேல் பண்ணுறாங்க. இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கேலக்ஸிஸ், அப்புறம் ரெட் கேலக்ஸின்னு சொல்லுவாங்க, அந்த வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் வைல்ட் ஏலியன் ப்ளூன்னு சொல்லுவாங்க, ஏலியன் ப்ளூ. அப்புறம் வந்து கிட்டார், ஸ்மாகடினா கிட்டார்னு அந்த வைல்ட் டைப்ஸ் அது இருக்குது. இப்போ ஹோம் ப்ரீட்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸி ப்ரீட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து அவதாரம் வச்சுருக்கேன். ஜாயின்ட் ஃபிஷ்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளக்காட்டை விடவே சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். பாடிலாம் இந்த ஃபோர் ஃபிங்கர் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த ஃபிஷ் வந்து யூனிக் செப்பரேட் ஜீன், அவ்வளோ பெருசு வளரும் கண்டிப்பாகவே. அந்த ஃபிஷ் நான் கண்டிப்பாக வீடியோவில் காமிக்கிறேன், நார்மல் ஃபிஷ் கூட கம்பேர் பண்ணி நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா கேலக்ஸி ஃப்ரை தான், நல்லாவே வளர்ந்துட்டாங்க, ஃபாஸ்ட் க்ரோத். இது இவங்களோட கலர் சேஞ்சஸை வந்து நான் மானிட்டர் பண்ணுறதுக்காக நான் ரெண்டு மட்டும் செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுமே ஃபினேஜ் வைஸ் அண்ட் ஷேப் வைஸ் சூப்பராக இருக்கும். ஸோ இது கேலக்ஸிலேருந்து வந்த ரெண்டு பீட்டாஸ் மேல்ஸு. ஸோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் இதோடைய கலர் சேஞ்சஸ். இப்போ இனிஷியலி க்ரீனில் தான் இருக்கும் கேலக்ஸி ஃப்ரைஸ்லாம், ஸ்லோலி தான் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா காப்பர் கேலக்ஸி, ரெட் காப்பர் கேலக்ஸின்னு சொல்லுவாங்க. இதுதான் இப்போ அயன்மேன் சீரீஸ்னு ட்ரெண்டிங் ஆகினிருக்கு. ஸோ இவங்க நெக்ஸ்ட் வரப்போகிற காப்பர் கேலக்ஸி, காப்பர் சொன்னீங்க, ரெட் காப்பர் கேலக்ஸி, அயன் சீரீஸ், அயன்மேன் சீரீஸ்னு. ஆனால் இதுக்கான நேம் பார்த்தீங்கன்னா ரெட் காப்பர் கேலக்ஸி, அதுதான் இதோட சேல் பண்ணுற நேம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா காப்பர் உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே டெய்ல் அண்ட் பாடியில். ப்ளஸ் வந்து இந்த காப்பர் சீரீஸில் வந்து கோல்டும் மிக்ஸ் ஆகி வரும், கோல்டோட டாட்ஸு ஷேட்ஸ் எல்லாம் கிடைக்கும். நான் அது என்னோட ஃப்ரையில் இருக்குன்னு அது காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு இருக்கிறதும் ரெட் காப்பர் கேலக்ஸி தான். இது ஒரு யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன். இது வந்து ஜஸ்ட்டு மைனரான டாட்ஸ் தான் இருக்கும். இந்த டாட்ஸ் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோடய ப்ரைஸிங் மாறும். ஸோ அந்த அது பேஸ் பண்ணி தான் ப்ரைஸிங்.
என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம்? இந்த ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5K-லேருந்து அது மேக்ஸிமம் 12K வரைக்குமே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது காப்பர் கேலக்ஸி ஃபீமேல். ஸோ இது நல்ல சூப்பர் கிரேட் ஃபீமேலு, அந்த மேலுக்கான பேர் தான். இப்போ நம்ம பார்த்த ஒரு மேலுக்கான பேர், ஃபுல் எக்கோடு இருக்காங்க, நல்லா ரெஸ்பான்சிவ் அண்ட் ஆக்டிவ். எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க மேல் ஃபீமேல் வந்து? இப்போ மேலுக்கு நீங்கள் பார்த்தீங்க, ஃபினேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும், டெய்ல் குவாலிட்டி நல்லா பெருசாக இருக்கும், பாடி ஸ்லிம்மாக இருக்கும். இப்போ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ், பாடியோட ஷேப்பே பாருங்கள், ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் வரும். இப்போ நம்ம பார்க்குறது பிளாக் சாமுராய். இது பிளாக் சாமுராய் நம்ம ஓன் ப்ரீடிங்கில் வந்தது, என்னுடைய பர்சனல் கலெக்ஷன். என்ன ஸ்பெஷல் இது? இது அதோடைய பேட்டர்ன் பிளாக் சாமுராய் வந்து பிளாக் பேஸ் பாடி, அதோடய மேலே இருக்கிற டாப் லேயர் பார்த்தீங்கன்னா ஒரு சாமுராய்க்கு வந்து ஒரு கோட் போடுவாங்க, ஒரு ஷீல்டு மாதிரி ஒன்று போடுவாங்க ட்ரெஸ்ஸு. ஸோ அது மாதிரி அதுக்கு அந்த பாடிக்கு மேலே ஹெட்டு, ஸோ அதை பேஸ் பண்ணி அது பிளாக் சாமுராய் அந்த மாதிரி. நாலாம் பேர் இருக்கலாம். இது வந்து இதோட இன்வெர்டர் வச்ச பேர். லைஃப்லாம் எவ்வளோ நாள், எவ்வளோ வருஷம்? இது லைஃப் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான், 2-3 இயர்ஸ் வரும். இது எவ்வளோ மந்த் ஆகுது? இது வந்து 6 மந்த்ஸ் ஆகுது. மார்பிள் டாட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டால்மேஷன் சொல்லுவாங்க. அந்த டால்மேஷன் பேஸ் பண்ணி, டாக் பேஸ் பண்ணி, ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஃபிஷ் பேட்டர்ன் வந்துருக்கிறதுனால இதோட நல்ல பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது சூப்பராக. இது ஜஸ்ட் என்னுடைய ஓன் பர்சனல் கலெக்ஷன், அண்ட் சேல்ஸும் பண்ணியிருக்கோம் டால்மேஷன். இதுவும் வந்து ப்ரைஸிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் தெரியும். இதோட ஃபினேஜ்லாம் கூட சூப்பராக இருக்கும். இது வந்து 2.5 தான் ஸ்டார்டிங். நெக்ஸ்ட் இது வந்து பிளாக் சாமுராய் இம்போர்ட் பண்ணது. ஏன்னா வந்து நம்ம கிட்டே இருக்கிறது வந்து லைன் வந்து பார்த்திங்கன்னா இன்ப்ரீடிங் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் க்ராஸ் பண்ணி லைனை வந்து ஸ்டேபிள் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்திருக்கேன். ஏன்னா நல்ல பிளட் லைன் எனக்கு கிடச்சிருக்கு, ஸோ அதை நான் விட்டுறாமல் பார்த்துக்கணும். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா ரெட் கோய் கேலக்ஸி ஜெயண்ட்டு. நீங்கள் அதோட ஃபினேஜ் அண்ட் பாடி அண்ட் மூவ்மெண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதோட சைஸிங் வந்து கண்டிப்பாக பெருசாக இருக்குது. நான் உங்களுக்கு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பிளாக் சாமுராய் மேல் நம்ம முன்னாடி பார்த்தோம், அதே மேல் தான் போட்டிருக்கோம். அண்ட் ஜாயிண்ட் மேல் நீங்களே சைஸிங் பார்த்துக்கோங்க. ஜாயிண்ட்டு 6 மந்த்ஸ் இருக்கும் அப்ராக்சிமேட்லி. இன்னும் வளரும், இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் வளர சான்ஸ் இருக்குது. ஃபின்னேஜ் அண்ட் எவ்ரி திங் பர்ஃபெக்டாக இருக்குது ஜாயிண்ட்டில். ஸோ நல்லாயிருக்கு. இது ஜாயிண்ட்டுன்றது வந்து யாருக்குமே அந்தளவுக்கு தெரியலை, யாருமே நம்பவும் இல்லை. ஸோ பட் ஆனால் எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கே வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஓகே உண்மையாகவே ஜாயிண்ட்டுன்னு இருக்குது, சூப்பர் சைஸ்லாம் இருக்குது, இதை விடவே பெரிய சைஸ் இருக்குது ஜாயிண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஹெட் FCCP-ன்னு சொல்லுவாங்க, நல்ல சூப்பரான ஃபின்னேஜ் இருக்க FCCP. இதோட இன்வென்டர் பார்த்திங்கன்னா வியட்நாம் செல்லர் WS மேன்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட ப்ரைஸிங்லாம் வேறு லெவலில் இருக்கும். அவரை பற்றி தெரிஞ்சிருக்கிறவங்க கண்டிப்பாக அவரோட ப்ரைஸிங்கும் தெரியும். இது நம்ம தாய்லாண்ட்லேருந்து எடுக்கிறோம். ஸோ இது நம்ம சேல் பண்ணுறது பார்த்திங்கன்னா 3K ஸ்டார்டிங். இது பார்த்திங்கன்னா அதே FCCP-ன்னு சொல்லுவாங்க, அதோட ஃபீமேல். பட் ஆனால் வந்து ஒயிட் ஸ்கேல் ஃபீமேல், கொஞ்சம் வந்து நிறையவே வந்து WS மேன் லைனுக்கு ஈக்குவலான ஒரு ஃபீமேல்னு சொல்லலாம். அது தாய்லாண்ட்லேயும் சரி, ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்திங்கன்னா 2000-3000 பாட்னு சொல்லுவாங்க. ஸோ பாட்டுனாலே வந்து அது மணி வேல்யூ பார்த்திங்கன்னா அது டபுள் த ரேட் இருக்கும். ஸோ நம்ம ஓகே நல்ல குவாலிட்டியானது எடுத்து ப்ரீட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக இந்த ஃபீமேல் இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டுக்கிறது பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்டு ரெண்டு பீட்டாக போட்டிருக்கோம் ஒரே டேங்கில். ஒன்று ரெட் கேலக்ஸி என்னோடது, இன்னொன்று பிளாக் கேலக்ஸி கஸ்டமர்து, பெங்களூர் மண்டே ஷிப்பிங் பண்ணுறோம். இப்போது உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதோட சைஸ் நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை. அதோடய ஃபினேஜ் அண்ட் பாடி ஷேப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே HMPK OHMPK ஃபினேஜ். அப்புறம் ப்ளஸ் வந்து இதோட ப்ரீடிங்கில் நிறைய பேர் டவுட் இருக்குது, ப்ரீட் ஆகுமா ஆகாதாருன்னு. கண்டிப்பாக ப்ரீட் ஆகும், நான் ப்ரீட் பண்ணி ப்ரைஸ் இருக்குது. ப்ரீடிங்க்கு மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட், ஏன்னா ப்ரீடிங் அண்ட் அதோடைய அதுக்கான ஸ்பேஸ் நீங்கள் நிறைய கொடுக்கணும். ப்ரீடிங் டேங்க்கும் கொஞ்சம் பெருசாக கொடுங்க, கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரீடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலுக்கு வந்து நல்லா ஃபீடிங் கொடுக்கணும், ஏன்னா இவங்க சைஸில் கொஞ்சம் பெருசுன்றதுனால ஃபீடிங் நிறையவே எடுப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா அவதார் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க, அது இப்போ நிறையவே எல்லாருக்குமே ரீச் ஆகிடுச்சு இந்த நேம். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை. இது வந்து சூப்பராக யூனிக்காக இருக்கும், இப்போ வரைக்குமே நல்ல ட்ரெண்டிங். இதோட பியூட்டினஸ்னால சூப்பராக இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும் ரொம்ப. அந்த ஸ்டார் பேட்டர்ன், பிளாக் பாடியில் ப்ளூ டாட்ஸு. ஸோ ப்ராப்பரான பேட்டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா ரியலாகவே இதுதான் இருக்கிறதுலே அழகான ஃபிஷ்ஷு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எல்லோ கேலக்ஸி கோய். இவர் வந்து OHMPK பேட்டர்னோட இருப்பார் மேல் பார்த்தீங்கன்னா, சூப்பர் கிரேடு. இதே மாதிரி குவாலிட்டியோட நிறைய சேல் பண்ணியிருக்கோம். ஃபீமேலும் நல்ல கிரேட் குவாலிட்டியில் தான் வந்திருக்கு பாருங்கள். ஃபீமேல் பாருங்கள், ஃபீமேலும் சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்கும், ஃபினேஜும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து வைல்டு வெரைட்டியில் ஏலியன் ப்ளூன்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு வைல்டு வெரைட்டி, வைல்ட் கேட்டகரியில் இருக்க ஃபிஷ். இது ஸ்பெஷல் வந்து இதோட கலர்ஸ் தான், வைப்ரண்ட்டான அந்த ப்ளூ கலர்ஸு. ப்ளஸ் இது வந்து மற்ற வைல்டை கம்பேர் பண்ணால் கொஞ்சம் சென்சிட்டிவ்ல கம்மி,
நம்மக்கிட்ட ஈஸியாக வந்து செட்டில் ஆகிடும் நம்ம நம்மளோட டேங்கில். ஒன்ஸ் செட்டில் ஆகிடுச்சுன்னா ரொம்பவே நம்மக்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணோம் மற்ற நார்மல் பீட்டாஸ் மாதிரி. சூப்பரான ஃபிஷ்ஷு, கலர்ஸ் தான் வைப்ரண்ட்டாக சூப்பராக, எப்பவுமே லுக்கு வந்து அந்த குறையவே குறையாது. இதுங்க லைஃப் வந்து நார்மல் பீட்டாவிடவே நல்லாவே வரும் நம்ம மெயின்டைன் பண்ணால். இது 1800 போடுறோம் பேர். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது நீமோ ஆஃப் மூன். இந்த கேட்டகரி தான் வந்து நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஏன்னா வந்து இது ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட ஃபினேஜ்லாம் ஃப்ளாரிங் பண்ணுறப்போ. ஸோ அதுக்காகவே நிறைய பேருக்கு இஷ்டம் இருக்கும் இந்த ஃபிஷ் வாங்க. மெயின்டைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பரான செட்டப் கொடுக்குறோம், வாட்டர் அண்டு அதுக்கு தேவையான என்வாயன்மெண்ட்டு கொடுத்துட்டோன்னா நம்ம கவலையே பட தேவையில்லை. ஸோ என்னென்ன பேசிக் திங்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிடிஎஸ் கண்டென்ட் கம்மியாக இருக்கிற ஒரு வாட்டர், தேவையில்லாத மினரல்ஸு நம்ம கிரவுண்ட் வாட்டர்லேருந்து எடுக்கும்போது அந்த மினரல் கண்டென்ட் வந்து அது அதிகமாக இருக்கும்போது ஃபிஷ்ஷுக்கு வந்து அந்த கில் பர்னிங்கு தேவையில்லாத இன்ஃபெக்ஷன் ட்ராப்ஸி அதெல்லாம் வரும், கிட்னி ஃபெயிலியர்லாம் ஆகி. ஸோ அந்த வாட்டரை வந்து நம்ம பக்காவாக கொடுக்கணும். இன்னொன்று வந்து அதில் நம்ம ஆல்மண்ட் எக்ஸ்ட்ராக்ட் வாட்டரும் பனானா லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் வாட்டரும் ஆட் பண்ணுறோம். இது ஆட் பண்ணும்போது அதுக்கு இன்னொரு அடிஷ்னல் மினரல்ஸ் கொடுத்த மாதிரி ப்ளஸ் ஆன்டிபாக்டீரியல் எஃபெக்ட் வந்து பனானா லீஃப் ஆல்மண்ட் வாட்டருக்கு ஆல்மண்ட் லீஃப்க்கு இருக்குது. ஸோ அது வந்து நல்லாவே பெனிஃபிஷியலாக இருக்கும். அந்த வாட்டரோட என்வாயன்மெண்ட் வந்து பீட்டாக்கு ஏற்ற ஒரு என்வாயன்மெண்ட், டார்க்கான வாட்டர் தான் பீட்டாஸ்க்கு பிடிக்கும் இனிஷியலி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னாலே பீட்டா நார்மலாக இருக்கும், சேஃபாக இருக்கும். ப்ளஸ் நான் வந்து அடிஷ்னலாக வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர்னு ஒன்று போட்டு வச்சுருக்கேன் எல்லா டேங்க்குக்கும். ஸோ ஃபில்ட்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கும், குட் பாக்டீரியாஸ் டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ அதில் அது இருக்கிற வேஸ்ட்டு அம்மோனியா எல்லாம் கண்டென்ட்லாம் வந்து ஈஸியாக வந்து அதில் வந்து அப்சர்வ் ஆகி அப்படியே ஈவன் ஆகிடும், நியூட்ரல் ஆகிடும். தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து எல்லோவாக இருக்குது, அப்படின்னா என்ன ஏன் அந்த கலரில் இருக்குது? இது வந்து ஆல்மண்ட் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் வாட்டர். ஸோ நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா அந்த கான்செப்ட் தான். ஸோ நம்ம ஆல்மண்ட் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் வாட்டர் எல்லா டேங்க்லேயும் நான் கொடுத்துருவேன். இந்த எல்லோவாக தண்ணி ரொம்ப நாள் இல்லை இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை. நம்ம அந்த ஆல்மண்ட் லீஃபோட எக்ஸ்ட்ராக்ட்டு ஊற்றுறதுனால அது வந்து ப்ரௌனிஷான ஒரு கிடைக்கும். இப்போ என்னோடய செட்டப் பார்த்தீங்கன்னா இதுதான், எப்போவுமே ரன்னிங்லேயே இருக்கும். ஸோ இதை நான் சைக்கிள் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் லீஃப். ஸோ நல்லா காஞ்சி போயிருக்கணும், இலை நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். ஸோ நீங்கள் கீழே விழுந்துருக்கோம் எல்லா மரத்து கீழேயும் அந்த இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டு ஆக்சிஜன் போட்டு வச்சிட்டிங்கன்னா தண்ணி வந்து சீக்கிரமாக உங்களுக்கு அந்தோட எக்ஸ்ட்ராக்ட் இறங்கிடும். ப்ளஸ் வந்து இதில் வந்து தேவையில்லாமல் இது மேலே வந்து ஆயில் ஷீன் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஆக்சிஜன் போடுறதுனால அந்த ஷீன் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கும். இன்னொன்று வந்து அன்வான்ட் அந்த மஸ்கிட்டோஸு இன்செக்ட்ஸ் வராமல் பார்த்துக்கும், ஏன்னா வாட்டர் வந்து அஜிடேட்டடாக இருக்குது அதனால் வராது. ஓகே, இவங்க வந்து க்ரௌண்ட் டெயில் நீமோ க்ரௌண்ட் டெயில்னு சொல்லுவாங்க, நீமோ சிடிபிகே. ஸோ அதோடய பேட்சு இப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் தெரியும் செலஃபின் கலரில் இருக்குது. ஸோ கலர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு வராங்க எல்லாருமே. ஓகே, இவங்கெல்லாம் வந்து அவதார் ஃப்ரைஸு. ஸோ கலர் சேஞ்சிங் இன் ப்ராக்ரஸ். ஸோ இவங்களுக்குலாம் வந்து கலர் சேஞ்சிங்காக வெயிட்டிங். ஸோ பீட்டா ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய இடத்துல மோட்டரே போடுறதில்லை, அந்த மோட்ரு போடலாமா வேணாமா? மோட்ரு கண்டிப்பாக போடணும், போட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா வந்து என்ன ரீசன்னா அது வாட்டர் வந்து ஆக்சிஜனேட்டடாக இருக்குது. ஸோ வாட்டரோட ஆக்சிஜன் லெவல் அதிகமாக இருக்கும் போது பீட்டா ஃபிஷ்க்கு க்ரோத் நல்லாயிருக்கும், தண்ணி மாற்றணுன்ற ஒரு அந்த எஃபர்ட் வராது. நீங்கள் மோட்ரு போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபில்ட்ரேஷனும் இருக்குது ப்ளஸ் வாட்டரும் ஆக்சிஜனேட்டடாக இருக்குது, அந்த டைமில் பீட்டாவுக்கு க்ரோத்தும் கிடைக்கும் நல்லா. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கேன். மேக்ஸிமம் இந்த பீட்டா ஃபிஷ் பொறுத்தவரைக்கும் வந்து என்ன டிசீஸ் வர வாய்ப்பு அது எப்படி சரி பண்ணலாம்? டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து ஃபின் ராட்டுன்னு சொல்லுவாங்க, ஃபின் ராட் டெயில் ராட், அது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனு. இன்னொன்று வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். பாக்டீரியல் வந்து நீங்கள் புவர் வாட்டர் மெயின்டெனன்ஸ் கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே, இப்போ பாக்டீரியா ஃபங்கல் புவர் வாட்டர் மெயின்டெனன்ஸு ப்ளஸ் வந்து ரொம்ப நாள் நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. இல்லைனா வந்து வேறு ஏதாவது புது ஃபிஷ் வாங்கிட்டு வந்து அதுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்து அதை நீங்கள் இந்த கம்யூனிட்டி டேங்கில் விடும்போது அதுலேருந்து இன்ஃபெக்ஷன் பரவதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மெத்தட் தான். ஸோ வந்தால் வந்து மெடிக்கேஷன்ஸ் நம்ம நிறைய இருக்குது, பட் வராமல் பார்த்துக்கிறது தான் நல்லது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா க்ரே ஃபிஷ்ஷு, இந்த லாப்ஸ்டர் கேட்டகரிலாம் இருக்கலாம் அதில். பட் ஆனால் இது நம்ம வீட்டில் வளர்க்குறது, லாப்ஸ்டர்லாம் நம்ம சீல பார்க்குறது. ஸோ இது நான் என்னோடய ஜஸ்ட்டு என்னோடய ஹாபிக்காக டைம் பாஸ்க்காக வாங்கி வச்சுருக்கேன், நல்லாயிருக்கும். இது வந்து நார்மல் ஃபிஷ்ஷஸ் கூடலாம் விட முடியாது, ஈஸியாக கேட்ச் பண்ணி சாப்பிட்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நிறைய விஷயம் வந்து ப்ரோ சொல்லியிருக்காரு, இன்னமும் நிறைய விஷயம் இருக்குது இதை பற்றி நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். அது எல்லாத்தையும் வந்து என்னால் வீடியோவில் சொல்ல முடியல, மேபி வந்து உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், நம்ம அடுத்த இது வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவோம். ஏன்னா அந்த குட்டியை பற்றிலாம் வந்து டீட்டெயிலாக சொன்னாங்க, எனக்கே வந்து ஒரு பேர் வாங்கி ப்ரீட் பண்ணணும்னு ஆசை, வாங்கிட்டால் அது ஒரு வீடியோவை நான் போடுறேன். நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, என்ன சொல்ல வரீங்க பீட்டா ஃபிஷ் வளர்க்குறவங்களுக்கு? பீட்டா எல்லாருமே வளர்க்குறாங்க, இப்போ நிறைய ஹாபீஸ் வந்துட்டு இருக்கீங்க, பட் ஆனால் ப்ராப்பரான செட்டப் கொடுங்க.
அது மட்டும்தான் முக்கியம். அது கொடுத்தீங்கனாலே பீட்டாவோட லைஃப் நல்லாயிருக்கும். செட்டப் பார்த்தீங்கன்னா என்ன பேசிக்கான செட்டப் ரிக்குவயர்னா ஆல்மண்ட் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் வித் 3-4 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி வாட்டர். இதுதான் பேசிக்கான ரிக்குவயர்மெண்ட். இதை கொடுத்தீங்கனாலே உங்களோட ஃபிஷ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ டவுட்னா நீங்கள் பர்சனலாகவும் பிங்க் பண்ணி கேளுங்க, எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு. நான் கண்டிப்பாக எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கால் பண்ணுங்க எதுவாக இருந்தாலும். ஓகே, கண்டிப்பாக வந்து நான் ப்ரோவோட நம்பரு என்னென்ன அவர் காண்டாக்ட் என்னென்ன கொடுக்குறோ எல்லாத்தையும் நான் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எதாவது டவுட்டு என்ன டீட்டெயில் இருந்தாலும் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பக்காவாக டெலிவரி பண்ணுறீங்களா ப்ரோ? ஆ, டெலிவரி இருக்குது, ஹோம் டெலிவரி இருக்குது, செல்ஃப் பிக்கப்பும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சென்னையில் இருக்கிறவங்க செல்ஃப் பிக்கப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் 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 பாய்.